அந்த நோனி மோனி மலை. அடுத்து நேசமணி ரஞ்சிதம் ஃப்ரம் கன்னியாகுமரி. நான் வீட்டில் துக்கத்தோடும் பெரும் வியாதியோடும் என்னுடைய மகன் 18 வயசான ஒரு மகனை இழந்த துக்கத்தோடும் இருந்து கொண்டு வியாதியோடு இருக்கும் போது என்னை அறிமுகப்படுத்தி தந்த இந்த மேவல் மேடத்தை நான் விரட்டினேன். இந்த நோனி ஆம்பேல ஒர்க் பண்ணினேன், டிஎன்சியில ஒர்க் பண்ணினேன், ஓரியன்சில ஒர்க் பண்ணினேன், எதுவும் எனக்கு செயலாக நல்லபடியா இல்லாதபடியால் நான் அவர்களை துரத்தினேன். திருப்பியுமாக அவர்கள் ஒரு நோனி பாட்டிலை என் வீட்டில் வைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஒரு மாதங்களுக்கு பிறகு என்னுடைய ஹஸ்பண்ட் போலீஸ் ஒர்க் பண்ணி போலீஸ் துறையில் இருந்து அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி என்னுடைய மகன் இழந்த துயரத்தினால் அந்த ரிட்டையர்டு சம்பளம் கூட இல்லாதபடி வாலண்டரியாக எழுதி தள்ளிவிட்டாங்க. திறப்பு வேலூர் மாவட்டத்தில் எங்கள் சொத்து சுதந்திரங்கள் அனைத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதபடி ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் இருந்து கொண்டு இருந்தோம். அப்போதுதான் இந்த நோனியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின மேவல் மேடத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோனியை நான் எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். என் சரீரத்தில் இருந்த கைப்போ தைராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய வைப்ராய்டு கர்ப்பப்பையில கட்டி ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேன், இறைவன் என்னை படைத்ததுண்டானால் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவரால் தீர்க்க முடியும் என்ற விசுவாசத்தோடு வீட்டில் இருந்து கொண்டிருந்தேன். நான் இந்த நோனியை கொஞ்சமாக அருந்தினேன். அருந்திய உடனே என்னுடைய வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆனங்க, ஒன்றுமே இல்லை, அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு மகனுக்காக எடுத்ததின் பலனாக 80 லட்சங்கள் ஆகியது. எல்லாமே இழந்து ஜீரோ நிலையில் இருந்தோம். இப்போது கர்த்தருடைய ஆண்டவருடைய கிருபையினால இந்த நோனியை விற்கதற்காக நான் இறங்கினேன். அது மட்டுமில்ல, நாங்கள் கொடுத்த இடத்தில் எல்லாம் தைராய்டு வைப்ராய்டு கட்டிகள் அல்சர் அப்பல்லோயில இருந்து கைவிடப்பட்ட அல்சர் வியாதிக்கு கூட பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் நோனி மூலமாய் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, ஒரு வாலிப சகோதரன் இந்த தலை வழுக்கையினால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த வாலிபனை பார்த்து நாங்கள் பேசிய போது அவன் 6 பாட்டில் எடுத்ததும் அந்த தலையில் இருந்த முடி வளர ஆரம்பித்தது. அது மட்டுமில்ல, பெரிய பெரிய வியாதிகள் சக்சஸ் ஆனதை கண்ணால பார்க்க முடிந்தது. அது ஏனென்றால் நான் வந்து நோனி பாட்டில எடுத்து வைத்து விட்டு ஆண்டவர் படைத்த இந்த இயற்கை தாவரத்திலிருந்து ஒரு பழம் உருவாகி அந்த பழத்தில எத்தனையோ விட்டமின்களை ஆண்டவர் அதில் உருவாக்கி இருக்கிறார். இந்த ஒரு பழம் மூலமாக எத்தனை வியாதிகளை சுகமாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல பிரேயர் பண்ணிவிட்டு 5-6 பாட்டில்களை எடுத்து விட்டு வெளியே போவேன். எல்லா பாட்டில்களும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது.